अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद। अन्बुकुरिय सहोदर सहोदरिगळे, वरुगिर आगस्ट 15-ஆம் நாள் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த சுதந்திர தினம் பெறுவதற்கு முஸ்லிம்களின் பங்கு அலாதியானது. எல்லா வகையிலும் உடலாலும் பொருளாலும் இந்திய விடுதலைக்காக வேண்டி போராடியவர்கள் இந்த முஸ்லிம்கள். முஸ்லிம்களுடைய பங்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது என்பதை நடுநிலையோடு பார்க்கக்கூடிய அவர்கள் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. தங்களுடைய பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்திருந்தனர் இந்த முஸ்லிம்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாதாக இருக்கட்டும், ரஃபீக் அகமது கித்வாய், காயிது மில்லத், முகமது இஸ்மாயில் போன்றவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தின் மிகப்பெரும் தலைவர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல், சுதந்திரம் பெற்றதற்கு பிறகும் கூட சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் பெரும் பங்கு ஆற்றினார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. காயிது மில்லத் முகமது இஸ்மாயில், முகமது அலி, ஷவ்கத் அலி, அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் காந்தியடிகளின் ஆதரவுடன் துவங்கிய கிலாஃபத் இயக்கத்திற்குரிய தமிழக முஸ்லிம்களின் பேராதரவு அளித்தனர். காயிது மில்லத் முகமது இஸ்மாயில் இந்த இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றினார். ஆங்கில ஆட்சியை எதிர்த்து மாணவர்கள் கல்லூரிகளையும் படிப்பையும் துறக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகளின் வேண்டுகோளை ஏற்று பிஏ படிப்பை இடையில் நிறுத்தினார். பின்னர் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். கதர் மீது மிகுந்த அபிமானம் கொண்ட இவர் தனது திருமணத்தின் போது கரடுமுரடான கதர் ஆடையைத்தான் அணிந்திருந்தார். குஞ்சாலி மரைக்காயர் கடற்போர் பல செய்து தமிழ் மன்னர்களை பற்றி சங்க இலக்கியங்கள் புகழ்ந்து பேசுகின்றன. அம்மன்னர்களை போன்று கடற்போர் பலர் செய்த குஞ்சாலி மரைக்காயர் ஆங்கிலேயரம் நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு முன் இங்கு வந்து கால் பதித்த போர்ச்சுகீசியரை விரட்டியடிக்க கடற்போர்கள் செய்த குஞ்சாலி மரைக்காயர் தான் இந்திய விடுதலை போரின் முன்னோடி. கடல் போரில் சாகசங்கள் புரிந்த இந்த வீர தளபதியை வெற்றி கொள்ள முடியாத எதிரிகள் நயவஞ்சமாகத்தான் இவரை கொன்றனர். சிராஜுத்தௌலா ஆங்கிலேயர் வணிகம் செய்து வந்த காலம் தொட்டு அவர்களை ஆங்காங்கே எதிர்த்து கொண்டிருந்தவர்களில் முஸ்லிம்கள். முஸ்லிம் மன்னர்கள் கணிசமாக இருந்தனர். ஆங்கிலேயருக்காக நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டதை முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் வங்காளத்தை ஆண்ட சிராஜுத்தௌலா. ஜாஃபர் அலி, மிர்னிசார் அலி, ஆதம் ஜவேரி சகோதரர்கள் இவர்களுடைய பங்கு அளப்பரியது. இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய சுய சரிதையில சத்திய சோதனையில் விடுதலை போராட்டத்திற்கான ஆரம்ப காலத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த ஆதம் ஜவேரி சகோதரர்கள் குறித்து குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார். அன்றைய தேதிக்கு சுமார் 150 கோடி சொத்துக்களை சுதந்திர பணிக்காக இவர்கள் இழந்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதேபோன்று ஏஆர் பக்கீர் முகமது ராவுத்தர் சேட்டாக இருக்கட்டும், நேதாஜி படையில் கணிசமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய கடற்கடந்த இராணுவமான இந்திய தேசிய இராணுவத்தில் தளபதி பொறுப்பு முதற்கொண்டு பல்வேறு பதவிகளை முஸ்லிம்கள் அலங்கரித்தனர். நேதாஜியே வியந்து போற்றுமளவு அதிகப்படியான பொருளாதார உதவிகளையும் இஸ்லாமிய வணிகர்கள் அளித்தனர். உலமாக்களுடைய பங்கு அலாதியானது.
மௌலானா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சுதந்திர எண்ணங்களை தீவிரமாக விதைக்கும் வண்ணமாக கதராடை அணியாத மணமகன் திருமணத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஃபத்வா மார்க்க தீர்ப்பு அளித்தனர். இப்படி நூற்றுக்கணக்கான முஸ்லிம் உலமாக்கள் தலைவர்கள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதன் காரணத்தினால் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் அன்றைக்கும் இந்திய நாட்டுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருந்தார்கள். எந்த அடிப்படையிலும் இந்திய நாட்டுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்வதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம், இந்திய நாட்டை நேசிக்கிறோம், நாங்கள் இந்திய நாட்டின் மைந்தர்களாக இருக்கிறோம்.